பாருங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சென்டென்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन गिव द காமன் நேம் ஆஃப் த ஹிரோடினேரியா கிரானியுலோசா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन फोर्थ क्वेश्चन பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பாப்போம் காமன் நேம் காமன் நேம்னா நார்மலா நம்ம அழைக்கிற நேம் இதெல்லாம் சயின்டிபிக் நேம்னு சொல்வாங்க இந்த ஹிரோடினேரியா இத பிரிச்சு படிங்க ஹிரோடினேரியா கிரானியுலோசா இந்த நேம் வந்து சயின்டிபிக் நேம் காமன் நேம் என்னன்னு கேக்குறாங்க பேஜ் நம்பர் 188 ல இதற்கான ஆன்சர் இருக்கு தி இந்தியன் கேட்டல் லீச் இதல கீழ பாத்தீங்கன்னா ஹிரோடினேரியா கிரானியுலோசான்னு கொடுத்திருக்காங்க இது சயின்டிபிக் நேம் இது வந்து காமன் நேம் அதாவது இந்தியாவுல கேட்டல் கால்நடைகள் கிட்ட ரத்தம் குடிக்கக்கூடிய லீச் அட்டை பூச்சி சோ கேட்டல் கிட்ட இருந்து இந்த லீச் வந்து இந்த அட்டை பூச்சி வந்து தன்னுடைய உணவை எடுத்துக்கிறதுனால அதனுடைய பேர் வந்து கேட்டல் லீச்னு வச்சிட்டாங்க இந்தியன்றதனால இந்தியாவுல மோஸ்டா இத இந்தியாவுல பார்க்கறதுனால இந்தியன் கேட்டல் லீச்னு சொல்றாங்க நான் இந்த ஆன்சர் உங்க புக்ல இருக்கிற இத எடுத்து சொல்றது காரண வந்து நீங்க அது சம்பந்தமான பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் தான் இது ஜஸ்ட் இது மட்டும் தான் ஆன்சர் சோ இத வந்து நீங்க அந்த क्वेश्चन கூட சேர்த்து அப்படியே எழுத வேண்டியதுதான் இந்தியன் கேட்டல் லீச் இஸ் தி காமன் நேம் ஆஃப் ஹிரோடினேரியா கிரானியுலோசா சோ உங்களுக்கு எந்த பேஜ்ல அதெல்லாம் இருக்குன்னு தெரியணும்ன்றதுக்கு தான் நான் இதெல்லாம் பேஜ் நம்பரோட சொல்றேன் ஆன்சர் இதுல எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு ஒன்னு சொல்றேன் இந்தியன் இதுல இந்தியன் இருக்கா இந்தியாவுல மோஸ்டா பாப்போம் இந்த லீச்சை பாப்போம் நான் சொல்லியிருந்தேன் இந்தியான்றது ஆக்சுவலா என்னன்னா இந்தியன் சப் கான்டினென்ட் அப்ப அதுல இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்தியா மியான்மர் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே சொல்லலாம் அதனாலதான் இதுக்கு பேர் இந்தியன் இந்தியன் சப் கான்டினென்ட் குறிக்குது மெயினா இந்தியான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர் லீச் வந்து எப்படி வந்து சுவாசிக்கும்னு கேக்குறாங்க பேஜ் நம்பர் 190ல இதுக்கான ஆன்சர் இருக்கு ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின் இன் லீச் இப்ப நம்ம ஹியூமன்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா நமக்கு நோஸ் இருக்கு அதன் மூலமா நம்ம சுவாசிக்க முடியும் மெயினா நோஸ் மூலமா சுவாசிப்போம் ஆனா ரெஸ்பிரேஷன் லீச்ல பார்த்தோம்னா அதுக்கு ஸ்கின் மூலமா தான் நடக்கும் தோல் மூலமா தான் நடக்கும் அதுல நோஸ்ன்ற தனியா ஒரு பார்ட் எல்லாம் கிடையாது அதனால ஸ்கின் மூலமா நடக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் ஆர் பிரசன்ட் இன் லீச் டெஸ்டிஸ்னா அந்த இடத்துல தான் ஸ்பெர்ம்லாம் உருவாகும் சோ ஸ்பெர்ம்ன்றது விந்துன்னு சொல்லுவோம் தமிழ்ல அது வந்து உருவாகிற இடம் டெஸ்டஸ் அதை வந்து ப்ளூரல்ல டெஸ்டஸ் சொல்லுவோம் சிங்குலர்ல டெஸ்டிஸ் டிஐஎஸ் சொல்லுவாங்க டிஎஸ் டிஐஎஸ் அது சிங்குலர் டிஎஸ் டிஇஎஸ் இது ப்ளூரல் அந்த டெஸ்டஸ்ன்றது பேர்ஸா இருக்கு பேர்ஸ்னா என்னன்னா ரெண்டு ரெண்டா இருக்குன்னு அர்த்தம் அப்ப பேர் ஆஃப் டெஸ்டஸ் வந்து லீச்ல எத்தனை ஹவு மெனி பிரசன்ட்னு கேக்குறாங்க எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க பேஜ் நம்பர் 191ல இதுக்கான ஆன்சர் இருக்கு தேர் ஆர் 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டஸ் ஒன் பேர் இன் ஈச் செக்மெண்ட் ஃப்ரம் 12 டு 22 செக்மெண்ட்ஸ் நீங்க 12ல இருந்து 22 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 11 தான் வரும் சோ 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டஸ்ன்றது இருக்கு அது எப்படி இருக்குன்னா ஈச் செக்மெண்ட் செக்மெண்ட்னா லீச்ச வந்து அதனுடைய பாடி பார்ட்ஸ் வந்து செக்மெண்ட் செக்மெண்டா பார்ட் பார்ட்டா பிரிப்பாங்க சோ அந்த செக்மெண்ட்ல ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு பேர் இருக்கு அது போல 12 டு 22 செக்மெண்ட்ஸ் இதுல வந்து செக்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதுல 12ல இருந்து 22 வரைக்கும் மட்டும்தான் டெஸ்டஸ் பேர்ஸ் வந்து இருக்கு அது வந்து டோட்டலா 11 இருக்குன்னு சொல்றாங்க இதை நம்ம டயக்ராம்லயும் பார்ப்போம் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஃபிகர் 13.4 அந்த டயக்ராம்ல தான் நான் இப்ப சொல்ல போறேன் டெஸ்டஸ் சொன்னோமா அந்த டெஸ்டஸ் சாக்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எதுல இருந்து எது வரைக்கும்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சு இதை நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 17th நெஃப்ரீடியம்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து இருக்கு பாருங்க இது வரைக்கும் நான் அதை வந்து சர்க்கிள் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதாவது இந்த பார்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது இதுல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பேர்ஸ் பேர்ஸ்னா ரெண்டு இருக்குன்னு சொன்னோமா இந்த பக்கம் ஒன்னு இருக்கு இந்த பக்கம் ஒன்னு இருக்கு சோ ரெண்டு இருக்கு அடுத்தல ரெண்டு இருக்கு சோ அது மாதிரி 11 பேர்ஸ் இருக்கு இதை வந்து டெஸ்டஸ் சாக்னு சொல்லுவோம் இல்ல டெஸ்டஸ்னு சொல்லுவோம் இதுலதான் ஸ்பெர்ம் வந்து ஜென்ரேட் ஆகும் விந்து வந்து ஜென்ரேட் ஆகும் அதன் மூலமா ரீப்ரொடக்ஷன் நடக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்